ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்து பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ணா யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைன் நம்ம சாப்டர் வைஸாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ன்ற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா EC3451. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 யூனிட்ஸ் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு யூனிட் வைஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ யூனிட் ஒன்று பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஓபி ஆம்ப்ஸ். அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜேடி டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர் வித் ஆக்டிவ் லோட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓஎஸ் எஃப்இடி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். அண்ட் ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசி அண்ட் ஏசி பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லூப் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும். பட் ஃபஸ்ட் டூ டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க, அதை மோஸ்ட்டாக ரிப்பீட்டாக கேட்டுட்டுருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஃபைவ் டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் அண்ணா சப்ஜெக்ட்ஸ் 100+ சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துங்க, இல்லாட்டி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேமெட் ட்ரிகர்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபயர். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, V2I I2V கன்வெர்ட்டர். இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அந்த 3 டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் ஃபோர்த் டாபிக், லாஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபயர். ஸோ இது 4 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்ட் பிலோ டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் ஆசிலேட்டர். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் ஆஃப் த பேசிக் பிஎல்எல். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த ரெண்டு டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பிஎல்எல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிரைவ் த லாக் ரேஞ்ச் அண்ட் கேப்சர் ரேஞ்ச் ஈக்குவேஷன். ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் டிரான்ஸ்கண்டக்டட் டெக்னிக். ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாபிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அந்த 4 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூனிட் 4. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்லோப் டைப் ஏடிசி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, R2R லேடர் டைப் டிஏசி. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் டைப் ஏடி கன்வெர்ட்டர். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடி கன்வெர்ட்டர் யூசிங் வோல்டேஜ் டு டைம் கன்வர்ஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கு நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சஸ் ஃபார் டிஏ கன்வெர்ட்டர். ஸோ இந்த அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் யூனிட் 4 நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட் பி எந்தளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே வந்து பார்ட் ஏவும் படிச்சாக்கணும். எதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் ஏன் மார்க் எடுத்துருந்து 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் பிளாங்காக அந்த 20 மார்க்ஸ் விட்டு வந்தீங்கன்னா 80க்கு தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்ட் ஏவும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த 20 மார்க்ஸ் நீங்கள் பிளாங்காக விட்டு வந்தீங்கன்னா 80க்கு தான் எழுதுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, எல்லா 2 மார்க்ஸும் படிக்கிற மாதிரி தான், நீங்கள் எல்லா 2 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்க அந்த 62 மார்க்ஸை நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா எல்லா 2 மார்க்ஸையும் நல்ல டீட்டெயிலாகவே பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சா டூத் வேவ் ஜென்ரேட்டர். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, IC723 ஜென்ரல் பர்பஸ் ரெகுலேட்டர். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபயர் ஆர் வீடியோ ஆம்ப்ளிஃபயர். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப் டூ கப்ளர்ஸ் ஆர் டைமர் IC555. ஸோ இந்த 5 டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க 5th யூனிட்டில். ஸோ கொடுத்துருக்க இந்த 5 யூனிட்ஸில் எல்லா டாப்பிக்கும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ 1 or 2 டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த டாப்பிக் வச்சுனா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்க டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு A grade O grade கூட ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுற, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.